ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மாதத்துடைய 25ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி வருடம் முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய மிக முக்கியமான 12ஆம் நாள். அதே போல் நாளை நாள் இந்த நாளில் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. ஸோ நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை தான். நாளை நாள் ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் கிடையாது. நாளை வியாழக்கிழமை திதி கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரதம திதியானது வருது. நாளைய இந்த பிரதம திதியில் நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் என்ன வழிபாடு செய்யலான்னா குபேரர் வழிபாடு செய்யலாம். ஏன்னா நாளை வியாழக்கிழமை குபேர பகவானுக்கும் உகந்த கிழமை. இந்த கிழமையில் குபேர நேரம் என்பது மாலை 5 மணிலிருந்து 8 மணி வரை இருக்குது. அந்த நேரம்தான் குபேர நேரமாக வியாழக்கிழமையில் கருதப்படுது. அந்த நேரத்தில் நாம் குபேரரை வழிபாடு செய்தால் செல்வம் நமக்கு நிறைய கிடைக்கும். செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரருக்கு உகந்த நாள்னா அது வியாழக்கிழமை. அவருக்கு உகந்த நேரம்னா அந்த மாலை 5லிருந்து 8 மணி வரை. ஸோ அதனால தான் நாளை மாலை குபேரர் வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ குபேரர் வழிபாடு செய்து குபேரருடைய அருளால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்துக்குங்க. நாளைய இந்த சாதாரணமான வியாழக்கிழமையாக இருந்தாலும் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தான் எல்லாமே நடக்க போகுது. நல்லது கெட்டது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் மாறி மாறி நடக்க போகுது. ஸோ நடக்கக்கூடிய எல்லா கணிப்புகளையுமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நாளை நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு நவக்கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த தினசரி ராசி பலனை தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் சிந்தனைகளில் புதிய தெளிவோடு காணப்படுவீங்க. இதுக்கு முன்னாடி சிந்தனையில் நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்ட்டு நிறைய குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்களுக்கு முடிவு தெரியாமல் ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க. அந்த ஒரு சூழ்நிலை இப்போ மாறப்போகுது. சிந்தனைகளில் புதிய தெளிவும் இருக்கும், புதிய ஒரு நம்பிக்கையும் பிறக்க போகுது. ஸோ நம்பிக்கை தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்தான் நாளை ஒரு நாள். ஸோ நாளை ஒரு நாள் அந்த ஒரு சான்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த சான்ஸ் தெளிவாக இருக்கும்போதே என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்துடுங்க. நாளை நாள் உங்களுக்கு தெளிவோடு இருக்கிறதுனால நிறைய புது புது விஷயங்கள் செய்யலாம். அதுக்கு நாளை நாள் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கல்வி சார்ந்த பணிகளில் நாளை நாள் அவசரம் மட்டும் படக்கூடாது. கல்வி சார்ந்த பணிகளில் நாளை நாள் பொறுமையோடு இருக்கணும். கல்வி சார்ந்த பணிகளில் நாளை நாள் பொறுமையோடு இருக்கும்போது மேன்மை உண்டாகும். ஸோ மேன்மை உண்டாகிறதுக்கு நாளை ஒரு நாள் பொறுமையோடு இருங்க. அதுக்கப்புறம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்கிறதா இருந்தால் நாளை நாள் மகிழலாம். ஸோ வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள், உங்களுக்கு பர்சனலாக தேவைப்படக்கூடிய பொருட்கள், இந்த மாதிரி எந்த பொருட்களாக இருந்தாலும் அந்த பொருட்களை வாங்கி மகிழலாம். அதுக்கு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். அதனால் மனதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு இது வேணும்னு நீங்கள் விஷ் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷ் நாளை நாள் கிடைக்கும். அதுக்கப்புறம் உத்தியோக பணிகளில் கூட நாளை நாள் அவசரப்படக்கூடாது. உத்தியோக பணிகளில் நல்லா பொறுப்போடு இருக்கணும். ஸோ பொறுப்பு அதிகரிக்கும். அந்த பொறுப்பு அதிகரிக்கிறதோடு நாளை நாள் கவனத்தோடு இருக்கணும். அது நாளை நாள் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். அந்த ஆலோசனைக்கேற்ப நாளை நாள் சேமிப்பு பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் உடல் ஆரோக்கியத்தை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நாளை நாள் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் குறையும் போது சுறுசுறுப்பாக நாளை நாள் எல்லா வேலைகளையும் செய்யுங்க. அது நாளை நாள் ரொம்ப முக்கியம். ஸோ மொத்தத்தில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாசத்தோடு எல்லா ஒரு வேலைகளும் செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது நாளை நாளும் உங்களுக்கு பாசமாக எல்லாமே இருக்கும். ஸோ நாளைய இந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டையின் அதிர்ஷ்டத்தையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் வெளிர் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 7, அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்கு. உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க. அதே போல் உங்களுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை உண்டாகும். பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். ஸோ இந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்க ஒவ்வொரு நட்சத்திர வாரியாகவும் இப்படி தான் பலன் கிடைக்கும் என்று
உங்களுக்கு தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தினசரி ராசிக்காரங்க உங்களுக்கானதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக மெய்தருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம். மெய்தருக்கக்கூடிய ஏனைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி அதற்கேற்ப நடந்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷ ராசி. மனதில் எண்ணிய பணிகளை செய்து முடிக்க முடியும். சகோதரர்கள் வெளியில் ஆதரவு ஏற்படும். காதணி சார்ந்த பணிகளில் சில நுட்பங்கள் அறிவிங்க. நண்பர்களுடைய ஆலோசனைகளால் நன்மை உண்டாகும். வியாபாரத்தில் நெளிவு கழிவுகளை அறிந்து செயல்படணும், அதாவது நெளிவு சுழிவுகளை அறிந்து செயல்படணும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். உடல் தோற்றப்பொழிவில் சில மாற்றம் உண்டாகும். ஸோ நாளை நாள் புகழ் நிறந்த நாளுங்க. அடுத்ததாக ரிஷபராசி. எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவு எடுக்கணும். நீண்ட நாள் கால முதலீடு தொடர்பான ஆலோசனை கிடைக்கும். தனவரவுகள் மூலம் தேவைகள் வந்து நிறைவேறும். குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்பு மறையும். எதிர்பாராத பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். கடன் சார்ந்த நெருக்கடி கட்டுப்பாட்டுக்குள் வரும். ஸோ நாளை நாள் அமைதி நிறந்த நாளுங்க. அடுத்ததான் மிதுன ராசி. குழந்தைகளுடைய போக்கில் நல்ல மாற்றம் ஏற்படும். புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும். மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனை மேம்படும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றி புரிந்து கொள்ளும். நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சுகம் நிறந்த நாளுங்க. அடுத்ததாக கடகராசி. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டாகும். அனுபவம் மிக்க வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். விருந்தினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வோடு இருக்கணும். உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். பயணங்களால் அலைச்சலும் ஆதாயமும் உண்டாகும். ஸோ நாளை நிறந்த நாளுங்க. அடுத்ததான் சிம்ம ராசி. சொத்து விற்பது வாங்குவது தொடர்பான செயல்பாடுகளில் லாபகரமான சூழல் அமையும். புதிய மின்சார பொருட்களை வாங்கணும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும். சகோதரர்கள் வழியில் நன்மை உண்டாகும். உயர் அதிகாரிகள் ஆதரவோடு செயல்படுவாங்க. திட்டமிட்ட காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். அக்கம் பக்கம் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும். கவலைகள் விலகுங்க. அடுத்ததாக கன்னிராசி. காப்பீடு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் உண்டாகும். வாசனை திரவியம் சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும். நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும். எதிர்பாராத சில சுப செலவுகள் உண்டாகும். விவேகமான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படுத்தும். மனை வாங்குவது தொடர்பான எண்ணம் கைகூடும். ஸோ தன நிறந்த நாளுங்க. அடுத்ததாக துலா ராசி. எதிலும் திருப்தியின்மையான சூழல் அமையும். விமர்சனங்களால் மனதில் சிறு சிறு கவலை ஏற்பட்டு நீங்கும். கடன் சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயல்படணும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைப்பதால் அலைச்சல் உண்டாகும். பணிபுரியக்கூடிய இடத்துல பொறுப்பு அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகும். தற்பெருமையின்றி செயல்படுவது நல்லது. அப்போ தான் சுப நிறந்த நாளாக இருக்குங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி. மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளலாம். உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான ஆதரவு கிடைக்கும். அரசு பணிகளை கவனத்தோடு செயல்படணும். மற்றவர்களிட குடும்ப விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கிறது நல்லது. குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த செயல்பாடுகளை அலைச்சல் ஏற்படும். ஆதரவு நிறந்த நாளுங்க. அடுத்ததாக மகர ராசி. உலகியல் நடவடிக்கைகள் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும். தாயாருடைய ஆரோக்கியம் சீராகும். திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிக்க முடியும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஸோ விவேகத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க. அடுத்ததாக கும்பராசி. போட்டி சார்ந்த செயல்பாடுகளை கவனத்தோடு இருக்கிறது ஆதாயம் ஏற்படுத்தும். உயர் பதவியில் இருப்பவர்கள் மூலம் மதிப்பு மேம்படும். மூத்த சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். வெளியூர் சார்ந்த பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். நவீன மின்னணு சாதனங்களை வாங்கிறது நல்லது. கமிஷன் சார்ந்த செயல்பாடுகளை தனவரவு மேம்படும். வாகனம் சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு செலவு உண்டாகும். ஸோ நாளை நாள் வெற்றி நிறந்த நாள் தான். அடுத்ததான் மீனராசி. தந்தையுடன் அனுசரித்து செல்லும். மனதில் எதிர்காலம் குறித்த கவலைகள் தோன்றி மறையும். விளையாட்டான பேச்சுக்களை தவிர்க்கணும். சக ஊழியர்களிடத்தில் சூழ்நிலிருந்து செயல்படணும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கணும். வியாபாரம் தொடர்பான பணிகளை அலைச்சல் அதிகரிக்கும். ஸோ போட்டி நிறந்த நாளுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய இந்த வியாழக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டது தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்ப்பாங்க. அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலன் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைவாங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையிட்டோம்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.